ஹே காய்ஸ், இட்ஸ் பி ஹியர். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு நம்ம லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு ரியலாக ஒரு கோஸ்ட் ஸ்டோரி ஒன்று நடந்தது, அதை பேய் கதை, அதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு உண்மையான ஒரு பேய் கதை பற்றி தான் பேச போகிறோம். அது என்னென்னா, நான் ஆடுற வீடியோவில் சொல்கிறேன். அண்டு வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டோரி என்னென்னா, ரியல் கோஸ்ட் ஸ்டோரி என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியிலேருந்து தான் ஆரம்பிக்குது எல்லாமே. அது ஏன் இது பேய் கதைக்குன்னு வந்த சாபமா, இல்லை உண்மையாகவே அது இதுவா, இல்லை எதாச்சியாக நடக்குதா, இல்லை வேணும் நடக்குதான்னு தெரில, எல்லாமே அந்த ஃபேமிலியில் தான் நடக்குது. ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கதையும். ஸ்டார்டிங்லேருந்து போகலாம். 1860, அதாவது இப்போது இந்த பேய் வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அமெரிக்காவில் மிசோரின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருக்குது, சென்ட் லூயிஸ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்குது. அந்த வீட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த லெம்ப் மேன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. லெம்ப்னா வேறு எதுவுமே இல்லை, அதை கட்டினவரோட பேர். அவர் யாருன்னா, அந்த வீட்டோட ஓனர். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1860 கட்டுறாங்க, 1860s அந்த ரேஞ்சில் வந்து அந்த வீடை கட்டுறாரு அவர். அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன். ஸோ அப்போவே 1860s வந்து 33 ரூம் வச்சு ஒரு பெரிய மேன்ஷன் மாதிரி அப்போவே கட்டுறாரு. எப்போது 1860s, அதாவது எதுவுமே அப்போலாம் வந்து இந்த மாதிரி பாப்புலாரிட்டி இல்லாதப்போ, அவ்வளோ பிஸ்னஸ் மேனு, நல்லா பணக்காரன்லாம் அப்போவே கட்டுறாரு. அப்புறம் அவருக்கு ஒரு ஒய்ஃபு, 4 பசங்க, அண்டு நல்ல ஒரு பிஸ்னஸும் நல்லா போகுது, பசங்களும் அப்படியே ஃபேமிலி ஜாலியாக போகுது. என்னடா இது ஜாலியாக போகுது அப்படின்னு நினச்சி யார் என்ன பண்ணாங்கன்னு தெரில, அப்போ தான் அவங்களை பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ அவர் நல்லா ஒரு ஜாலியாக போயிட்டுருக்க ஃபேமிலியில் என்ன ஆகுதுன்னு சடனாக பார்த்தீங்கன்னா, 1904 என்ன ஆகுதுன்னா, அவரோட பையன், லாஸ்ட்டு பையன், அவருக்கு 4 பசங்க, 4 பசங்களில் லாஸ்ட்டு பையன் வந்து சிக்காகி இறந்துடுறான். ஸோ இவரால் தாங்க முடியல. நம்ம வீட்டில் எல்லாருக்குமே அது யூஸ்வலாக இருக்கும்ல, என்ன தான் வந்து இந்த மாதிரி 3 பசங்க 4 பசங்க இருந்தாலுமே கடைசி பையனுக்கு தான் வந்து அந்த லவ் கேர்லாம் கொடுப்பாங்க. அது 2 பசங்க இருக்கிற வீட்டிலலாம் தெரியும், அதை பிரதர்ஸ் இருக்கிற வீட்டிலலாம் பெரியவனை கண்டுக்க மாட்டாங்க, சின்னவனுக்கு தான் நல்லா இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவருக்கு வந்து சின்ன பையன் மேலே இருந்த அளவு கடந்த லவ். ஸோ அவன் வந்து இறந்துட்டான்றதை தாங்கிக்க முடியாமல் என்ன பண்ணுறாருன்னா, சூசைட் பண்ணிக்கினார். ரூமில் போயிட்டு கன் ஷாட், அப்போலாம் அந்த கன்னு எல்லோரும் யூஸ்வலாக வச்சுருப்பாங்கள்ல. ஸோ கன் ஷாட்டில் இது சூசைட் பண்ணிக்கினார். அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி அப்படியே சோகமாக இருக்கிறாங்க, ஏன்னா பையனும் இறந்துட்டான், ஒரு பையனும் இறந்துட்டான், அவரும் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டராக என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து கேன்சரில் இறந்துடுறாங்க. கேன்சரில் இறந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிறது என்ன, 3 பசங்க தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி, அவனுங்களும் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனில் லைஃப்பில் அப்படியே போகுது, அந்த மாதிரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. அதுக்கப்புறம் தான் வந்து கதையே ஆரம்பம். இவ்வளோதானா அப்படின்னா, இவ்வளோ தான் கதைன்னு இல்லை, இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பம். என்ன ஆகுதுன்னா, அவரோட ஒரு 3 பசங்களில் ஒரு பையன் என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக 1922 அவர் அவங்க அப்பா எந்த ரூமில் ஷூட் பண்ணி செத்தாரோ அதே ரூம்ல கரெக்டான ஸ்பாட்டில் போயிட்டு இவனும் அதே கன்னு வச்சு இவருமே ஷூட் பண்ணி இறந்துட்டார். இது ஒன்று. சரி, இது அவர் ஏதோ ஒர்க் டிப்ரெஷன் அப்படின்னு நினச்சி அதை அசால்ட்டாக விட்டாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் டேஸ் போகுது, கொஞ்சம் வருஷம் போகுது. அதுக்கப்புறம் 1949 கரெக்டாக அதே மாதிரி, பட் அந்த ரூமில் இல்லை, அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டு, அதாவது ஃபாரினில் எப்படின்னா, அங்கெல்லாம் எப்படின்னா, ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டுக்கு பேஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஏன்னா வீடு அது பேஸ்மெண்ட்டுன்றது வந்து நம்ம அந்த பழைய பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள்லாம் வச்சுக்கிறது, அதை நம்ம ஷெல்ஃபில் வைப்போம், அவங்க அந்த மாதிரி பேஸ்மெண்ட்டில் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பேஸ்மெண்ட்டில் அவர் வளர்த்த, அதான் அவங்களோட 3வது பையன், அதாவது லெம்ப், வில்லியம் லெம்ப்னு சொல்லிட்டு அவரோட பேர், வில்லியம் லெம்ப்போட 3வது பையன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வளர்த்த நாயையும் சுட்டுட்டு அவருமே ஷூட் பண்ணிக்கிட்டு அங்கே செத்துட்டார். ஸோ மீதி இருக்கிறது ஒரே ஒரு பையன்தான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சரி இதுக்கப்புறமும் நம்ம இந்த வீடை வச்சுருந்தா இது பண்ணாலும் சொல்லிட்டு அந்த வீடை சேல் பண்ணிடுறாங்க. சேல் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, அதாவது இந்த போர்டிங்க்கு மாதிரி, அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்டு லாட்ஜ்லாம் இருக்கலாம், அதான் நம்ம யூஸ்வலாக இருக்குமே, இந்த மாதிரி எதுனா ஒன்றா அதை வச்சே காசு பார்க்குறது ஆள் தானே ஆகணுங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, அது அப்படியே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக மாறுறாங்க, மாற்றுறாங்க, இந்த லெம்ப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லெம்ப் மேன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. 33 ரூம் இருக்குது. ஸோ தாராளமாக நிறைய பேர் தங்கலாம். அண்டு இப்போது அந்த இதோட கண்டிஷன் என்னென்னா,
அது ஒரு லாட்ஜு ப்ளஸ் ரெஸ்டாரண்ட் அங்கே. நீங்கள் வேணால் அங்கே போய் தங்கிக்கலாம், இது மாதிரி பண்ணிக்கலாம். சண்டே சண்டே அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன நடக்குதுன்னா, ஒரு பார்ட்டியே வைப்பாங்க, டின்னர் பார்ட்டி. என்ன பா அந்த பார்ட்டிக்கு பேரே வந்து மர்டர் மிஸ்ட்ரி பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மர்டர் என்ன, அவங்க டிப்ரெஷன்னாலையா? ஏன்னா டிப்ரெஷனில் ஒருத்தர் சாவலாம், ரெண்டு பேர் சாவலாம். அப்பா, அவங்களோட மூணு பசங்க இருக்கிறதே ஒன்று, அவங்க கேன்சர் ஒய்ஃப், அது தேவையில்லை. ஸோ மீதி அந்த மூணு பசங்களுமே இறந்துட்டாங்க, அதில் ஒருத்தன் சிக்கு. ஸோ அது கூட விட்டுருங்க, மூணு பேர் அங்கே வந்து சூசைட் பண்ணின்னு செத்துருக்காங்க. ஸோ அது ரொம்பவே அது மிஸ்டரின்னு தான் சொல்ல முடியும், ஏன்னா எது எப்படி நடந்திருக்குன்னு யாருக்குமே தெரியாதுல்ல. ஸோ இதுதான் மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டின்னர் பார்ட்டியை வைக்கிறாங்க. இதில் என்னென்னா, சில பேர் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு குரூப் இருக்குல்ல, அதாவது டே பேயாத வாடா நம்ம பார்த்துலாம், நான் தைரியமாக தங்குறேன்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். எல்லாருமே சொல்கிற ஒரு காமனான ஒரு இன்சிடென்ட் என்னென்னா, எதர்ச்சியாக வரவங்களும் சரி தங்குறவங்களும் சரி, அவங்களோட உடம்புலாம் எரிய ஆரம்பிச்சிருமா பயங்கரமாக. அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ நார்மலாக நம்ம உடம்பு சூடாக இருந்தா இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை, நெருப்பு பட்டா எரியும்ல நம்ம ஸ்கின்லாம், அந்த மாதிரி எனக்கு எரியுது. ப்ளஸ் வந்து டோர் டமால் 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 அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே காமனாக சொல்கிறாங்க அவங்க அந்த வீட்டில் தங்கினவங்களோட இது. சில பேர் வந்து இந்த மாதிரி உருவத்தை பார்த்தேன், இந்த மாதிரி எனக்கு வாய்ஸ் கேட்குது அண்டு இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் மோஸ்ட்டாக சொன்னது என்னன்னு பார்த்தோன்னா, என்னால் உடம்பு என்னால் எரிச்சல் தாங்க முடியல, ஏன்னா நான் நல்லா தூங்கி நிறுவோம், திடீர்னு என் மேலே நெருப்பு குழம்பு பட்டா மாதிரி இருந்தது, என்னால் நெருப்பு பட்டா மாதிரி இருந்தது, என்னால் சுத்தமாக முடியல. அண்டு அதுக்கப்புறம் அந்த கதுவுமே வந்து டம் டம் டம்னு தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமே அமெரிக்காலேயே ஒன் ஆஃப் த எப்படி சொல்கிறது, ஹாண்டட் ஹவுஸ்னு சொல்கிறாங்க, அதாவது ரொம்பவே வந்து அமானுஷம் நிறைஞ்ச வீடுன்னு சொல்கிறாங்க அந்த வீடை. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அங்கே போய் இருந்தால் தான் தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஆனால் இத்தனை பேர் சொல்கிறத வச்சு பார்த்தா, அது மேபி ஒரு பிஸ்னஸுக்காக கூட இருக்கலாம்ல, நைட் யாருன்னா கொஞ்சம் கதவு தட்டுவாங்கன்றீங்களா? அப்படி இல்லை, சொல்கிறது கூட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாலு பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லு பண்ணால் சொல்ல போகிறாங்க அவ்வளோதான். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ, அண்ட் இந்த பேய் கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு பேய் கதை அப்புறமா பார்க்கலாம். அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம்